மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக தமிழ்நாட்டில் கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியையும் ஒதுக்கீடு செய்தது திமுக. இதைத் தொடர்ந்து 3 கட்டங்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் 2 இடதுசாரி கட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள தலா 2 தொகுதிகள் எவை எவை என்பது இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. திமுக கூட்டணியில் இணைவதற்கு கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. மக்கள் நீதி மய்யம் கூட்டணிக்குள் வந்தால் அவர்கள் கோவை தொகுதியை கேட்டு பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இன்னும் எந்தெந்த தொகுதி என்பது உறுதி செய்யப்படவில்லை. காங்கிரஸ், விசிக, மதிமுக ஆகிய கட்சிகளுடன் இன்னும் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை. கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதிமுக இந்த முறை பம்பரம் சின்னத்தில் தான் நிற்போம் என உறுதியாக இருந்து வருகிறது. மேலும் 2 லோக்சபா சீட், 1 ராஜ்யசபா சீட்டும் கேட்டு வருகிறது. 2 என்றால் உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்கள் என திமுக தரப்பு வலியுறுத்த மதிமுக அதை மறுக்க இழுபறி நீடிக்கிறது. இந்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகனும் கோதாவில் குதித்துள்ளார். அவரும் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் நேரடியாகவே தங்கள் கட்சிக்கு 1 MP சீட் வேண்டும் என கேட்டுள்ளார். இதையடுத்து நாளை வந்து பேசுமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் வேல்முருகனிடம் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் 71வது பிறந்தநாளை ஒட்டி அரசியல் தலைவர்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சென்னை அண்ணா அறிவாலயம் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கலைஞர் அரங்கத்தில் திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகனும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய வேல்முருகன், லோக்சபா தேர்தலில் திமுகவிடம் 1 சீட் கேட்டுள்ளோம், நாளை அழைத்து பேசுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். முடிவு திமுக தலைமையிடம் உள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் பன்ருட்டி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது MLA உள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் 1 தொகுதியிலாவது களம் கண்டுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் வேல்முருகன். கடலூர் தொகுதியை திமுகவிடம் பெற முயற்சி மேற்கொண்டு வருகிறார் வேல்முருகன். இந்நிலையில்தான் நாளை தமிழக வாழ்வுரிமை கட்சியுடன் திமுக தரப்பு பேச உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு சீட் ஒதுக்கப்படுமா அல்லது அக்கட்சி சீட் பெறாமல் திமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்குமா என்பது தெரிய வரும். சில மாதங்களுக்கு முன்பு பேசிய வேல்முருகன் கொங்குநாடு மக்கள் கட்சிக்கு கூட 1 MP சீட் தரும்போது கும்மிடிப்பூண்டி முதல் கன்னியாகுமரி வரை கட்டமைக்கப்பட்ட கிளைகளை கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஏன் 1 இடத்தை தரக்கூடாது என்பதுதான் எனது கேள்வி. திமுக கொடுக்கவில்லை என்றால் ஜனநாயக சக்திகளோடு பயணித்து பாசிச பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப பயணிப்பதா அல்லது வேறு கூட்டணியில் செல்வதா என்பதை செயற்குழு கூட்டி தீர்மானிப்போம் என்று வேல்முருகன் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் நாங்கள் இல்லை, எனவே இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர்கள் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்றும் வேல்முருகன் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.